This is Kartika from BSc Chemistry, St. Antonis College of Arts and Sciences for Women, Dindigul. I am also a student of Junior IAS Academy. Today, I am going to talk about spectroscopy. Spectroscopy is a tool of studying of structure of atoms and molecules. Atoms oda molecules oda structure study pandra oru tools da vandu spectroscopy. In the spectroscopy la mass spectroscopy pathi na solla poren. Mass spectroscopy introduction, basic principle. Mass spectrometer converts molecule into ions under vacuum so that they can be moved about and manipulated by external electric and magnetic fields. These ions are then separated and determined, and this separation is achieved on different trajectories of moving ions in electrical and or magnetic fields. Mass spectroscopy oda introduction appadi engadhu enna na mass spectrometer ngiradhu molecules ions ah convert panni tharum enna na oru vetridathila under vacuum condition la idu vandu அந்த அயான்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால தான் மூவ் ஆகும். தீஸ் அயான்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் டிட்டர்மைன்ட். இந்த அயான்ஸ் வந்து கேட்டையானா ஆனையானா அப்படிங்கிறத மாற்றி நம்ம வந்து டிஃபரன் பண்ணி செப்பரேட் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்குவோம். செப்பரேஷன் இஸ் அச்சீவ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ராஜெக்டரிஸ் ஆஃப் மூவிங் அயான்ஸ் இன் எலக்ட்ரிக் அண்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த நம்ம எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறோம்ல, அந்த அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமாக நம்ம மூவிங் அயான்ஸோட செப்பரேஷன் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோசியேட்டட் காம்பவுண்ட்ஸ். அ சாம்பிள் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் அயனைஸ்ட் யூஸ்வலி டு கேட்டயான்ஸ் பை தி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போது நம்ம கொடுக்குற அயன் சோர்ஸில் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுற மாதிரி அயன்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அயான்ஸ் கேட்டயான்ஸாக தான் இருக்கும். தீஸ் அயான்ஸ் ஆர் ஷார்ட்டட் அண்ட் செப்பரேட்டட் அக்கார்டிங் டு தேர் மாஸ் அண்ட் சார்ஜ். இந்த அயான்ஸை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட மாஸ் அண்டு சார்ஜை வச்சு தான் செப்பரேட் பண்ணுவோம். தட் இஸ் மாஸ் அனலைசர். நெக்ஸ்ட்டு, இந்த செப்பரேட்டட் அயான்ஸ் ஆர் தென் டிடெக்டட் அண்ட் டேலீடு அண்ட் தி ரிசல்ட்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஆன் தி சார்ட் தி டிடெக்டர். டிடெக்டருங்கிறது என்னென்னா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அயான்ஸ், அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸில் வந்து ஒரு சார்ட்டில் வந்து செப்பரேட் பண்ணி நம்ம காட்டுறதான் வந்து டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படின்னா என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மக்யூட்டிக்கல் அனலைசிஸில் யூஸ் ஆகுது. ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ், பயோ அவைலபிலிட்டி ஸ்டடீஸ், ட்ரக் மெட்டபாலிசம் ஸ்டடீஸ், ஃபார்மோகைனடிக்ஸ், கேரக்டரைசேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ரக்ஸ், ட்ரக் ரீக்ரேடேஷன் ப்ராடக்ட் அனலைசிஸ், ஸ்க்ரீனிங் ஆஃப் ட்ரக் கேண்டிடேட்ஸ், ஐடென்டிஃபைங் ட்ரக் டார்கெட்ஸ். மோஸ்ட்லி ட்ரக் ஐடென்டிஃபை அதோட ஸ்க்ரீனிங் அதை பற்றி தான் வந்து அதிகமாக அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். பயோமாலிகுல் கேரக்டரைசேஷனில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ்க்கும் ஒலிகோ நியூக்ளியேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் அனலைசிஸ், பெஸ்டிசைட்ஸ் ஆன் ஃபுட்ஸ், ஃபுட்ஸில் எவ்வளோ பெஸ்டிசைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். அண்ட் சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக் அனலைசிஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து பீக்ஸ் இருக்குது. இந்த பீக்ஸ் வந்து என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். மாலிகுலர் அயன் பீக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காம்பவுண்டோட மாலிகுலர் எக்ஸாக்ட் மாலிகுலர் வெயிட்டை தான் சொல்லுது. பேஸ் பீக் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் அபடன்ஸ் ஆஃப் அயன்ஸ், அயன்ஸோட ரிலேட்டிவ் அபடன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ராக்மெண்டேஷன் பீக், தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டைன் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இன் தி காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வந்து மெட்டாஸ்டேபிள் பீக், சபார்டினேட் பர்டிகுலர் ஃப்ராக்மெண்டேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஐசோடோபிக் பீக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்மோட கால்குலேஷனை சொல்லுது. இதில் வந்து நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நைட்ரஜன் ரூல், அ காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஒன்லி கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் எக்ஸ் வில் பி அண்ட் ஈவன் மாலிகுலர் வெயிட். ஒரு காம்பவுண்டில் கார்பனோ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ இல்லை ஹேலஜனோ இருக்கிற காம்பவுண்டில் வந்து ஈவன் மாலிகுலர் வெயிட் தான் இருக்கும்.
a compound with an odd molecular of nitrogen atom. Nitrogen atom odd number la irundhuchna and the compound oda molecular weight um odd number ah da irukum. A compound with a even number of nitrogen, compound la vandu even number of nitrogen irundha even molecular weight irukum. Thank you.